ஹாய் பிரியாஸ், என்னடா 4 மாதம் வச்சு வீடியோ போடுறதுன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் அந்த ஃபோன் வீடியோ போட்டிருந்தல அதுக்கிட்ட யார் என்ன கண்டு வச்சான்னு தெரியல. ஃபோன் ஒன்று வண்டியில் போய் மிஸ் ஆகி காணாமல் போயிடுச்சு. அதிகமாக டேஸ்ட் பண்ணோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். சில ஃபோன் கண்டுபிடிக்க முடியல, அதனால் கொஞ்சம் நான் காசு சேர்த்து வச்சு அது மூலம் இப்போ தான் ஃபோன் வாங்கினேன். இதுக்கடுத்து வீடியோ போதும். அது இல்லாமல் இன்னொன்னா, உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப லேட் ஆகும் வீடியோ. அது என்னன்னா, இப்போ நான் என்னன்னா போஸ்டரில் கூட பார்த்துக்கோங்க, என்னடா அது ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு அசால்ட்டுன்னு பேர் ஒன்று வந்து, அது வரைக்கும் நான் முதல் படம் அது ஷார்ட் ஃபிலிம். ஆனால் எனக்கு அது பெரிய படம் மாதிரி தான். நான் வந்து நம்ம பசங்களை வச்சு ஒரு நட்பு வச்சு எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய பிளான் பண்ணிக்கிறேன். பெரிய பெரிய படம்லாம் பிளான் பண்ணிக்கிறேன். அது ப்ரொடியூசர் அதுதான் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்கள் முன்னாடியே டேரக்டர் பிஆர்எஃப்பாக வந்துடுவேன். அப்போ கூட நம்ம ரைடு போவோம். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து ரொம்ப சேடான விஷயம்னா, எக்ஸ்பல்ஸு வச்சு 1500 கிலோமீட்டர் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து அந்த ஃபோனில் தான் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ரூஃப்பு எனக்கு சில சில இடத்துல எடுத்த பிக்கு மட்டும் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். சந்திரன் வந்தான்ல, அவனுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அதெல்லாம் இருக்கு, நான் போடுறேன் உங்களுக்கு. அப்படியெல்லாம் ஷார்ட்ஸில் கூட போடுறேன். இனிமேல் உங்களுக்கு ஷார்ட்ஸு வீடியோ அடிக்கடி வர ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இப்போது படம் வேலை வந்து ரொம்ப இதுவாக போயிருக்கும். கூடிய சீக்கிரம் இது பண்ணி ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு பெரிய நட்பு வந்து ஒரு நட்பு நல்ல நட்பு படமாக இருக்கும். ஓகேவா? அது வந்து நல்லதாகவும் இருக்கும், தீமையாகும். சரி, நான் அதில் வந்து நிறைய பேசுவேன். அதாவது எப்படி சொல்றியா, அது நான் எப்பவுமே ஒரு வீடியோ நான் ரைடு போனேன்னா, ரைடு போயிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து எடிட்டிங்கில் அப்போ டப்பிங் பண்ணுறதான் முக்கால்வாசியம். அதில் வந்து நான் கொஞ்ச நாள் மைக்கில் வந்து எல்லாமே பக்கவாக செட் பண்ணி அதுன்னு எல்லாமே தந்தனியாக வாங்கி ஸ்டாண்டு அது எல்லாமே தந்தனா நீ வண்டியில் முன்னாடி கேமரா நம்ம இந்த ஆக்ஷன் கேமரா வச்சு அதுக்கு ஏதோ ஒரு ஃபாட்டுக்கு. அதுக்கடுத்து எனக்கு வந்து பிளேஸ் வேற லெவலில் பிடிச்சிச்சு. கரெக்டாக ரைடு பார்த்தா 3 நாள் ரைடு, 1500 கிலோமீட்டர் கரெக்டாக வந்து எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 1482 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. பெட்ரோல் எக்ஸ்போஸில் 75 போட்டோம், 3850 ரூபா இது போட்டோம் மேக்ஸிமம். எனக்கு அதிகபட்சம் எனக்கு 40 to 44 எனக்கு மைலேஜ், எனக்கு ஒரு 40 ஸ்டன் ஆகிட்டேன். ஒரு 40 to 44 கூட ஒரு 200cc வண்டின்னு பார்த்தா எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இது. அது பெரிய ரெக்கார்டு மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் 220 அது இது எல்லாம் வண்டி எடுத்தானா, நீங்கள் 200cc வண்டி NS எல்லாமே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 35 to 38 38 மணி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் எக்ஸ்பல்ஸ் மட்டும்தான் 40 to 44 வரைக்கும். அதாவது எக்ஸ்பல்ஸ் எப்படி ஓட்டணும்னா, ஒரு 90-100 நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 43-44 கொடுக்கும். அதுவே நீங்கள் 120-150 அப்படின்னு ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 40 கொடுக்கும். ஆனால் ரொம்ப லாஸ்ட் டைம் மட்டும் ஓட்டக்கூடாது, ரொம்ப முதுக்கு முதுக்க கரெக்டாக அந்த ரோட்டுக்கு இந்த ஸ்பீடு ஓகே அப்படின்னு தோணும். இப்போ முன்னாடி ஒரு லாரி வந்தால் அந்த இடத்துல ஸ்பீடாக போய் கட்டு நிப்பாட்டி வந்துட்டு திருப்பி எடுக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நிப்பாட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இண்டிகேட்டர்லாம் போட்டு நல்ல எனக்கே என்ன ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப லாங்கு எனக்கு, ஃபஸ்ட்டு ஒரு 1500 கிலோமீட்டர் தான் இந்த ரைடு தான். அதுவும் வீடியோ போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சா. எனக்கு என்னடா பண்ணுறது, ஏது பண்ணுறது, சரி எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓர கட்டிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போதும், நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கணும். எனக்கு நிறைய பேர் கண்டு வச்சுட்டாங்க நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா வந்து ஆனால் எனக்கு அதுலலாம் ரொம்ப இது இல்லை, அது என் நேரமா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போதைக்கு நான் அமைதியாக அவ்வளோதான். மற்றபடி வரமாட்டேன் எல்லாம் சொல்ல, நான் வருவேன் கண்டிப்பாக இன்னொரு நாள். அதே மீண்டும் எக்ஸ்பர்ட்ஸ் தான். அது எந்த எக்ஸ்பர்ட்ஸு, இப்போ விட்டு எக்ஸ்பர்ட்ஸா இல்லை அடுத்து புது வண்டி எதனா வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகுது, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் இந்த படம் வேலையை முடிச்சுட்டு குடிசம் பெரிய படம் தான் பார்த்துன்னு இருக்கேன். அதுக்கேற்ற
இந்த படம் தான் எனக்கு பெரிய ஆல்பம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வச்சு தான் அந்த பெரிய படம் இருக்கு. வா, இது முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பிளான் பண்ணிக்கிறேன். கதெல்லாம் எழுதுவோம், என்ன என்ன கான்செப்ட் எல்லாமே இது பண்ணிட்டேன். அது எழுதிட்டு உக்காந்துன்னு அது வந்து மேட்சும் ஹையஸ்டா கொஞ்சம் வெப்சீரிஸ் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். எல்லாமே பட்ஜெட் நம்ம தானே, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு யாரா பார்த்ததுனா அதுக்கேற்ற மாதிரி ஒன் பண்ணி சீக்கிரமாக வாழ்வோம். ஏன்னா நம்மளே ரெடி பண்ணினே நம்மளே இது பண்ணிட்டு சரி ஓகே அதுவும் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். எல்லாமே நம்மளே பண்ண வேண்டாதுன்னா பட்ஜெட்லேருந்து எல்லாமே இப்போ இதுவாகும். இந்த படமும் கொஞ்சபட்சம் ஒரு அசால்ட்டுன்னு படம் வந்து ஒரு 80% முடிஞ்சிச்சு, இன்னொரு 20% தான் முடியணும். அது முடிஞ்சிச்சுன்னா நான் விட்டுடுவேன் ரிலீஸ். முடிஞ்சிட்டு படம் கையில் வச்சுக்கிறத எனக்கு விட்டுட்டு அது எவ்வளோ பேர் பார்க்காங்க. ஆனால் இப்போ இருக்கும் எடுக்காத எடுக்கிற இந்த படத்துக்கு இன்னும் ரிலீஸாக இந்த படத்துக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கணும், எப்போதாண்டா படம் வரும், எப்போதாண்டா படம் வரும், என்னன்னா 6 மாதம் 7 மாதம் ஆகுது, தீபாவளிக்கு விடுவேன். மேக்ஸிமம் பார்த்தா இது தீபாவளிக்கு வர வேண்டியது எனக்கு அப்படி அப்படியே கொஞ்சம் காணும். இதனால அதுக்கு மாலை போட்டோம், அதில் ஷூட்டிங் எல்லாம் நம்ம பசங்க தான், எல்லாம் நம்ம கூட பசங்க தான். நீங்களே வீடியோவில் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பசங்க, அந்த பசங்களை வச்சு தான் எடுக்கல, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் ஃபுல்லாக எடுக்கல. அடுத்தது தான் ஆடிஷன் வச்சு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இதுவாகி நான் எடுக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டுனால இப்போதைக்கு அது எழுதி மட்டும் வைக்கிறேன் கதை. அதுக்கப்புறமா அது ப்ரொடியூஸ் ஆனா வந்துட்டானா ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம தான் அந்த ப்ரொடியூசர் நம்ம நம்ம வேலை பண்ணிக்கிறது தான். சரி, உங்களுக்கு திருப்தியாக விட்டு இதோட நெகட்டிவ் வரும் இது பாசிட்டிவ் வரும் நான் அப்படி பார்க்கல. என்னால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னால் எடுத்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இதை வந்து ஸ்டார்டிங்கில் பேசாமல் நடுவில் எதுவும் சொதுப்பிச்சுன்னா வாயை விட்டு இதுவாகிடும், ரொம்ப இதுவாகிடும். அதனால சொல்லிட்டு எனக்கு என் மேலே நம்பிக்கை வந்தோடனே உங்கள்கிட்ட நான் சொல்லிடலாம், இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக் விட்டேன், அதுக்கப்புறம் செகண்ட் லுக் விட்டேன், ரெண்டுமே பார்த்துப்பீங்க, பார்க்கலாம் போயிட்டப்புன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. சரிங்களா, 4 மாதம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு எனக்கும் வந்து எடிட்டிங் வேலை எதுவும் இல்லை. வேலைக்கு போவேன் வருவேன், எடிட்டிங் பண்ணுவேன், வாரம் ஒரு வீடியோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படி அப்படி போட்டிருந்தேன். இப்போது நிறைய இது ஆயிடுச்சுனால எனக்கும் கையெல்லாம் போது விருப்பாகுது, எடிட்டிங்லாம் வந்துட போகுது, ஏதோ ஒரு அளவுக்கு எடிட்டிங் பண்ணுவேன் அது கூட வந்துடுவோம் அப்படின்னு. ஆனா என்னை பத்தி பேக்கா பேடா பேசுறவங்க வந்து ஒரு பெரிய இதுதான் அவங்களும் சொல்றது. அதாவது அவங்க எனக்கு இந்த எக்ஸ்பர்ட்ஸ் போனது அது எல்லாமே ஓகே, எனக்கு இந்த பெரிய இது போயிட்டு வந்தது அது ரொம்ப எனக்கு எக்ஸ்பர்ட்ஸ் போனா கூட என்னோட மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏன்னா வந்து இந்த வண்டி நான் எடுத்தது நான் ஐடி தான் உங்களுக்கே நான் முன்னாடி சொல்லிட்டேன், அந்த வண்டி எடுத்ததுல இருந்து எல்லாமே உங்களுக்கே தெரியும் எப்படி எவ்வளவு கிராண்டா எடுத்தேன். அந்த கொஞ்சபட்சம் அந்த ஓப்பனிங் மட்டுமே ஒரு 5000 மேலே செலவு பண்ணேன். ஏன்னா அது இது எல்லாமே வண்டி எனக்கு வண்டி எடுக்க போகுது எனக்கு எப்படி சொல்றது, அன்னைக்கு நைட் அன்னைக்கு முன்னாள் நாள் நைட்டு தான் எனக்கு ஷோரூம்ல வண்டி வந்து வண்டி வந்தோம்தான் நான் நம்பினேன், நான் எடுக்கிறேன் சொன்ன டேட்டுக்கு தான் நான் எடுக்கிறேன் மிஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போதைக்கு நான் படம் ரிலீஸ் டேட் நான் சொல்லலை, ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோ மேக்ஸிமம் அது வரும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் டேட்டு அது கூடிய சீக்கிரமாக நான் சொல்லிடுறேன் ஓகேவா, இன்னும் கொஞ்சம் வேலை இது அது முடித்தோடனே அஃபினலாக நான் விட்டுறேன் உங்களுக்கு படம் ரிலீஸ் டேட். அதுக்கப்புறம் வந்து என்னை பற்றி சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க போயிட்டு வந்துடுவா 3 நாளில் போயிடுவா, அது எப்படி ஓட்டுவேன் உனக்கு, நீ அது எங்கேயோ போனதில்லை வெறும் டியோவில் தான் போயிருக்க, இவ்வளோ பேர் வண்டி மலை மேலே வேலை போகுது அது இது உனக்கு ரூட்டு தெரியாது அது இதுலாம். அவங்களுக்கெல்லாம் நான் பண்ணி வந்தா சொல்கிறேன், ஒன்று இந்த வீடியோ பாருங்கோ, இல்லைலாம் நான் இது கற்று போடுறேன் நாளைக்கு, இல்லை நான் இன்னைக்கு போடுவேன் மேக்ஸிமம் நினைக்க அதை எடிட்டிங் பண்ணி ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட்ஸை பாருங்கடாடி 1500 கிலோமீட்டர் போயிட்டு வந்து இதெல்லாம் நிற்கிறேன்டா. இந்த ரைடு போகாதான் எனக்கு வந்து எவ்வளோ நான் சேஃப்டியாக ஓட்டு நான் கற்றுக்குனேன். ஏன்னா நம்ம இங்கே இருக்கும் போது சதுன்னு முதுக்கி போவோம் அதெல்லாம் பண்ணுவோம், ஒரு ஒரு ரைட்டு லெஃப்ட்டு போய் இண்டிகேட்டர் போட்டு வண்டி இன்னும் ஏது வண்டி ஒரு ஸ்டாப்புக்கு நிற்க இந்தந்த டைமிங் போனால் இது கரெக்டாக இருக்குமா எந்தெந்த இந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளுக்கு போயிட்டு சத்தியமாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பசங்க கூட எல்லாரும் நாங்கள் காரில் ஊட்டிக்கு போனோம்,
நாங்க ரெண்டே பேர் தான் போனோம். அது அவங்க கூட ஃபர்ஸ்ட் வந்து போட்டிங் போனது 7 பேர் 8 பேர் கிட்ட போனோம். அதோட எங்களுக்கு இது என்டர்டைன்மெண்ட் பயங்கரமா இருந்தது. ஏன்னா வந்து அவ்வளவு எங்களுக்கு வந்து அந்த வண்டி நான் போட்ட ரூட்லயே பயங்கரமா இருந்தது. போகும்போது ஃபுல்லா காடு, அந்த இடத்துல என்ன ஏது வரும் யாருமே சொல்ல முடியாது. போலீஸ்கார போறதுக்கு முன்னாடி ஒரே வார்த்தை தான் சொன்னான், தயவு செஞ்சு பாத்ரூம் வந்து அது பண்ணும் இது பண்ணும் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு நிக்காதீங்க. நீங்க எடுக்கிற மாதிரினா இங்கே எங்கன்னா ரூம் எடுத்துட்டு நீங்க போங்க ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படின்னா. நான் போய் போயிருக்கேன் சார் சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடியே நம்மளோட டீட்டெயில் இருந்து எல்லாமே ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாமே வாங்கி எங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேசி எல்லாமே பண்ணான். பண்ணிட்டு இவங்களை அனுப்பிச்சு விடுவான், எங்க வீட்டுல இருந்து அனுப்பிச்சு விட்டு அவங்க போயிட்டு வருவாங்க, நம்பிக்கையெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படி இப்படின்னு ஒண்ணு சரி சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு விட்டேன். நான் போனது விட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாகும், அது வந்து ரொம்ப இதுவா போகும். ஆனா வண்டி வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா சத்தியமா நீங்க ரைடுக்கு நிறுத்தினா எக்ஸ்பர்ட்ஸ் வண்டியோட உங்களுக்கு பெஸ்டான வண்டி எந்த வண்டியே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளவு அருமையா ஆயிடுச்சு, அப்படியே குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. நார்மலா ரோட்ல எப்படி போற மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. ஏன்னா நான் சில சில வீடியோ வந்து இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணி போறேன் ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு. நான் கூட உங்களுக்கு நான் ஷார்ட்ஸா போடுறேன், இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸா போட்டோ எடுத்துட்டே பாத்துருப்பீங்க வண்டி எப்படி போயிடுச்சு. அந்த கிளைமேட்டு அந்த பனி மூட்டம் வேற லெவல்ல இருந்தது. அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ ஒண்ணு, ஒரு பனி ஃபுல்லா பனி, நாங்க போனோம் இங்க இருந்து இங்க தெரிய மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பனி. டான்ஸ் எல்லாம் நான் எடுப்பேன் இந்த காவலியா அந்த டான்ஸ்ல. ஆனா அதுக்கும் நிறைய கமெண்ட் வந்து என்னடா இது டான்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு அந்த அந்த இடத்துல நான் இருக்கிறேன்ல அது போதும். நீங்க இப்படி பேசுறதுனால தான் நான் அந்த இடத்துல இருக்கேன். தயவு செஞ்சு அதே மாதிரி பேசுங்க, நான் இன்னொரு நல்ல இடத்துக்கு போவேன். ஆமா எப்பவுமே கமெண்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா வந்தாதா நம்மளுக்கு நான் ஒண்ணு வெறியாகும், இது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு. அந்த மாதிரி எனக்கு தயவு செஞ்சு ஆனா பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம், பண்ணாதவங்க கூட கண்டினியூ பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்கரேஜ் பண்ணா வந்து உங்களுக்கு ஓகே எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க அப்படிதான் சொல்லணும். ஒருத்தனை விருப்பத்தினோ அப்பதான் அவன் காண்டாகும், அப்பதான் அந்த காண்டாகி அவனால என்ன பண்ண முடியாதோ அதான் பண்ணுவான். அதனால நீங்க எவ்வளவு காண்டாக்கிறீங்க ஆட்டுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வளர்ந்து போய்க்கிறேன். ஓகேவா, சரி இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து எப்போ வீடியோ வரும்னு கேட்காதீங்க, ஏன்னா நடுவில் நான் போடுவேன் அது முக்கியம் ஷார்ட்ஸ் போடுவேன் முடிஞ்ச வரைக்கும். அதுக்குள்ள நான் என்னால் ரைடு போக முடியும், அது மாதிரி பைக் இல்லாமல் ஏன்னா பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரி என்ன ஒரு ரைடு போகிறேன் போவேன். அப்போ பசங்க கூட போகுது எல்லாமே வீடாண்ட என்ன நான் பண்றது ஷூட்டிங்லேருந்து எல்லாம் அது பார்த்துல இருக்கும் அதெல்லாம் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். ஓகேவா, இனிமேல் உங்களுக்கே வீடியோ வந்திருக்கும் மறக்காம. அப்பயே சொன்னது இப்பயே சொன்னா பைக் ரைடர்ஸ் ஃபேமில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த கோவில் மணியை என்னையுமே வச்சுக்காதீங்க. நான் இப்பயும் சொல்லுதான் அப்பயும் சொல்லுதான் கோவில் மணி தான் நம்மளுக்கு எப்பவுமே.